அவங்களுக்கு கையில் ரெட்டைலை கொடுத்தாலும் அது சோபிக்காது, அது இன்னும் பலவீனம் அடையும். வருங்காலத்தில் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும். இப்போ தான் ரெட்டையில் கிடச்சிட்டதுனால ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற முடியுமா அவங்களால? இல்லை ஏற்கனவே ரெட்டையிலையோட சட்டப்பட்ட பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரம் பரபரத்தோடு அவர்கள் போட்டியிட்ட போது கூட ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான வெற்றி அவர்களுக்கு. அவ்வளவு தான் நானும் பார்த்தேன், பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தீர்ப்பாளங்களை பற்றி நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தது, தீர்ப்பை வக்கீல் மூலம் தெரிஞ்சுக்கல. அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு இதில் நாங்கள் டீல் பண்ணலை, அதை அந்த தனி நீதிபதி தொடர்ந்து விசாரிக்கலாம். அதுபோல் இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தது, தேர்தல் ஆணையத்துக்கு மேல்முறையீடு செல்வது அது அவர்கள் முடிவு செய்யலாம். அதுபோல் இந்த தீர்ப்பை எடுத்து மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் செய்கிறது எந்த தடை இல்லைன்னு நான் தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்தேன். இது ஒரு லீகல் பேட்டில். இந்த ஸ்டேஜில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். எங்களுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி பழனிசாமியிடம் வந்து ரெட்டைலை கொடுக்கப்பட்டாலும் அது பலவீனம், இன்னும் பலவீனம் அடையும். பலமுறை சொல்லியிருக்கேன், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கிடைத்த படபலம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் ஏற்பட்ட மமதை, இதனால் வந்து தன்னை தலைவராக அவர் அறிவிச்சிட்ருக்காரு. அதற்கு பொதுக்குழுவை வசப்படுத்தி செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி காலம் இவர்களுக்கு திரும்பி சொல்லும். நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், அவங்களுக்கு கையில் ரெட்டைலை கொடுத்தாலும் அது சோபிக்காது, அது இன்னும் பலவீனம் அடையும். வருங்காலத்தில் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும். இப்போ தான் ரெட்டையில் கிடச்சிட்டதுனால ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற முடியுமா அவங்களால்? இல்லை ஏற்கனவே ரெட்டையிலையோட சட்டப்பட்ட பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரம் பரபரத்தோடு அவர்கள் போட்டியிட்ட போது கூட ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான வெற்றி அவர்களுக்கு. அவ்வளவு தானே தவிர இப்போ ஏ கிளாஸ் இண்டேக்கும் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம். ஆமாம், இதுக்கு பின்னணியில் வந்து பாஜக இருக்கு, நீங்கள் நம்புறீங்களா? அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீதிமன்றங்கள் தான் மனிதனுடைய கடைசி நம்பிக்கை ஸ்தலங்கள். அதில் அதே தீர்ப்பில் இப்போ பொதுக்குழு செல்லுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்மானங்களை பற்றி அவங்க நாங்கள் அதை டீல் பண்ணலை. அதை அந்த தனிநிலை நீதிபதி அந்த இந்த தீர்ப்பு எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நான் தொலைக்காட்சியில் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தவரை தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் முறையிடலன்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் பார்த்தது. அதெல்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறப்ப அவங்க எந்த வியூவில் பார்த்தாங்கிறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த ஜூலை 11 பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு பார்த்துருக்காங்க. அதுதான் பன்னீர்செல்வத்தோட முறையீடு, அதாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அவங்க அந்த திரு பொதுக்குழு செல்லுன்னு சொல்லதில் வந்து இதில் பின்னணியில் யாரும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். சதவீதம் கூட எடப்பாடியோட இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த கட்சியில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தனி கட்சி தொடர்ந்துருக்கோம். என்னோட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்பயே முக்கியமான பல நிர்வாகிகள் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்களோட அவர்களிடம் இருப்பது உண்மையான அதிமுக அல்ல, அது ஆட்சி அதிகாரம் இருப்பதால் இருக்கிறது. இன்றைக்கு பலபலத்தால் அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அது தொடர்ந்து செயல்படும். இதுக்கு எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை.
தென்னை மரத்தில் தேல் கொட்டினா அது பனை மரத்தில் எந்த பாதிப்பும் வராது. அது மாதிரி தான் இருக்குங்களா? நம்ம போய் என்னோட நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பழைய நண்பர் அவர், அவர் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், இன்னொரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இன்னும் அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்கார். அது தேர்தல் ஆணையத்தில் அந்த முறையீடு இருக்குது. அது இந்த தீர்மானங்கள்லாம் செல்லாதுன்னு அவங்க நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணது இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு தீர்ப்பு அவருக்கு எதிர்ப்பாக வந்துட்டதுனால நீங்கள் என்னோடய வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து அது மாதிரி மனிதன் இல்லை. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இது ஒரு தற்காலிக பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன், இந்த தீர்ப்பு வந்து அவங்க அப்பீல் எல்லாம் கட்டுப்படுத்தாதுன்னு உச்ச நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. இவங்க மேல்முறையீடு செய்யலாம், தேர்தல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அது மாதிரி அந்த சிவில் வழக்கை இது பாதிக்காது, இந்த தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாதுங்கிறாங்க. அதனால் அந்த தீர்மானங்கள்லாம் செல்லுமா செல்லாதாங்கிறதுல அடுத்த கட்ட இது தொடர் போராட்டம். இந்த கட்டத்தில் இந்த ரவுண்டில் அவர் ஜெயிச்சிருக்கார். முதல் ரவுண்டில் ஓபிஎஸ் ஜெயிச்சார், ரெண்டு மூணுலேயே அவர் ஜெயிச்சிருக்காரு, இன்னும் நாலஞ்சு ரவுண்ட் இருக்குது, பார்ப்போம் நம்ம. அண்ணா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் தனி கட்சியில் வந்துட்டீங்க. ஆமாம். சின்னம்மாவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? அவங்க எப்படி இருக்காங்க? அதிமுக மீட்டெடுக்க போராடுறாங்க இல்லை அமைதியாக இருக்காங்க? நீங்கள் அது அவங்கள தான் எங்கள் சித்திங்கிறதுக்காக அவங்க சார்பாக நான் பேசுகிறதுக்கு எப்படி முடியும்? அது அவங்கள சந்திக்கிறப்ப நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் என்னுடைய சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடை தான் சொல்ல முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த தீர்ப்பை பற்றி கேட்டதுனால நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன ஒரு 5000 ஓட்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோதான், அதான் இருக்கும். அதாவது ஒருவேளை எங்களுக்கு ரெட்டையில் கிடச்சிட்டு பர்மனண்ட்டாக கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்ணுறப்ப அந்த மேஜிக் சின்னம் இன்னும் கை கொடுக்காது. அதிகபட்சம் நான் சொல்கிறது 15000 ஓட்டு வாங்கினாங்கன்னா 20000 ஓட்டு ஆகும், 20000 ஓட்டு வாங்கினா 25000 ஆகும், 25000 வாங்குறது தான் 30000 வெற்றி. இது வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் கொடுக்காது, உண்மை தானே அது? இது நான் வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை, அங்கே இருக்கிற நிலைமையை நண்பர்கள் பொதுமக்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்ல வச்சுக்கே. தொடர்ந்து அதிமுக பாஜக வந்து நகர்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை நீங்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? 2017 ஏப்ரல்லேருந்து டெல்லி தானே அண்ணா திமுகவை இயக்குது, அது உண்மை தானே? அதுக்கும் இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை இயக்குதான்னு கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆர்கே நகர் மாதிரி ஹீரோ இணைத்தது ஏதாச்சும் மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்காங்க? மேஜிக் நடந்து யார் ஜெயிப்பாங்கன்னு அது அப்படியே தலையெல்லாம் மாறுச்சு எல்லாமே. ஏன்னா அங்கே அண்ணாத்துக்கு டெபாசிட் போச்சு, திமுக டெபாசிட் போச்சு. அது தெரியல, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிற ஒரு செய்தி தான் வருது. என்ன தீய சக்தி திமுகவுக்கும் எங்கள் ஆதரவு கிடையாது, துரோக சக்திகளுக்கும் எங்கள் ஆதரவு கிடையாது. நாங்கள் ஆனால் ஈரோட்டில் போய் சொல்லிட்டேனே, அதாவது மத்தியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கு பெறும். ஒரு அணியை போல பிரதமரை தேர்ந்தெடுக்கிற படியில் நாங்கள் செயல்படுவோம். இதற்கு வாய்ப்பு இல்லைன்னா தனியாக நிற்கக்கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கும். பல புகார் வந்திருக்கு, அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா, ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து தொலைக்காட்சியிலாம் பார்த்தா தேர்தலில் தள்ளி தான் போடணும். ஆனால் இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரத்தை கூட போக விடமாட்டேங்கிறாங்க. சீமானன் அவர் பேசுனா போய் கல்லூரி அடிக்கிறாங்க, அவர் வந்து பேசுகிறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று எலெக்ஷன் கமிஷனே டைரக்ஷன் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு சமூகத்தை பற்றி அவர் பேசுனதுக்காக. அது நான் அவர் பேசுனதையும் நான் பார்க்கல, நேற்று தொலைக்காட்சியில் நைட்டு பார்த்தேன். இதை மாதிரி அவர் மேலே பலதரப்பு குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சீமான அதெல்லாம் ஜாக்கிரதையாக பேசணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. கவர்னர் அதாவது கவர்னராக செயல்பட்டால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு சனாதன தர்மம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறது, மார்க்ஸை பொது உடைமை தத்துவங்களெல்லாம் குறைவாக பேசுகிறதெல்லாம்
அது கவர்னர் பதவிக்கு அழகல்ல திரு ஆர் என் ரவிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் படித்தவர் அவருக்கும் அழகல்ல. திமுக பலவீனமாக இருக்கிறதுனால அவர் அந்த அளவுக்கு பேசுகிறார்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி அதனால பேசுகிறார். அவருக்கு பயப்படுறாங்களா திமுக? ஒரு கவர்னரை மதிச்சுதான் ஆகணும். நான் உடனே திமுக ஆதரவு பேசுறேன். யதார்த்தத்தை சொல்கிறேன், கவர்னருக்கு கான்ஸ்டியூஷன் படி அரசியலமைப்பு சட்டப்படி உள்ள பதவி, அதை மதித்து தான் ஆகணும். கவர்னர் பதவி தேவையில்லைங்கிறது அண்ணாவுடைய அதே கருத்து தான் எல்லா கட்சிகளுக்கும் இங்கே. அதே நேரத்தில் கவர்னருங்கிற பதவி இருக்கிற வரைக்கும் அவருக்கான பணியை அவர் செய்கிறப்ப அரசியலமைப்பு சட்டப்படி அதை ஏற்றுக்கிட்டு தானே போகணும். அதனால் கவர்னர் மதிக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்குது. அதனால் திமுக வந்து ரொம்ப தர்ம சங்கடத்தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு 90% மேலே நிறைவேற்றலை. ஆனால் முதலமைச்சர் பேசியதை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன், எஞ்சிய வாக்குறுதிகள்ங்கிற என்னமோ 100 வாக்குறுதி சொல்லிட்டு இந்த நாள் இருக்கிற மாதிரி அவர் வார்த்தை சாலெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. திமுக வந்து ஏதோ இந்த ஈரோடு கிழக்கில் தப்பிச்சுக்கோ, ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பலத்த அடிவாங்க. ஏன்னா அவங்க 4-5 ஆண்டுகளில் 60 மாதங்களில் வர வேண்டிய கெட்ட பெயரை 2 ஆண்டுகளுக்குள்ளார சம்பாதிச்சிட்டாங்க. கவலகா சார், அந்த விஸ்வரூபம் பிரச்சனைப்ப அம்மா அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி அவருடைய நிறுவனம் அவர்லாம் அன்றைக்கு விளம்பரம் கொடுத்தது இன்றைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது 100 அடிக்கு போயிட்டார் அவர். அதனால் திமுக தலைவரை திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது பேசுவார். அவ்வளோதான் அவருக்கு. அவர் நல்ல அரசியல்வாதி ஆகிட்டார். அவர் நடிகருங்கிற நிலையை மாதிரி அடுத்து பார்லிமெண்ட்டில் சீட்டு வாங்கணும், அதுக்காக பெரியாரோட பேரை நான் காந்தியோட பேரன்னு ஏதோ பேசுகிறாரு. கேட்க சிரிப்பு தான் வருது அவர் பேசுகிறது. அது ஒரு நகைச்சுவை நினச்சி ஒதுக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு அவர் அப்போ வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்கிறது அவரே வந்து விளம்பரப்படுத்தியது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது அன்று செய்தவர் இன்றைக்கு மாறி பேசுகிறாருன்னா அரசியல்வாதி ஆகிட்டதுனால அரசியலில் நல்லா வந்து அவர் தகுதியோடு இருக்கார். நீங்கள் அவங்கள போய் கேளுங்க சார், அதிமுகவையும் பாஜகவையும் என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?